பசங்க ஒழுங்கா கத்துக்கிட்டாங்களா சார், இல்ல அவங்க ஏதாவது உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களா ரொமான்ஸ் பத்தி? சார் நீங்க சிரிச்சா இவ்வளவு அழகா இருக்கீங்க சார், இன்னைக்கு தான் க்ளோஸ் அப்ல நீங்க இவ்வளவு சிரிச்சு நான் பாக்குறேன். சார் சார் வர்மா பத்தி சொல்லுங்க, இந்த படம் நீங்க முழுக்க முழுக்க எடுத்தது முக்கியமான ஒரு காரணம், துருவ வந்து ஒரு சின்ன குழந்தை, ஐ திங்க் அவங்க ரொம்ப தவழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் 1990ல. நீங்க வந்து சேது எடுத்தபோது அவனுக்கு 6 மாச குழந்தை, அப்போ தவழ்ந்துட்டு இருக்கிறபோது அப்போ அப்போவே சின்ன அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அதில் லைன் அதில் ஆண் பெண் இருக்குது, அதுக்கெல்லாம் வித்தியாசமாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான், அவ்வளோ புத்திசாலியாக. அவனை அறிமுகப்படுத்தினதில் நான் நிஜமாகவே நான் பெருமைப்படுறேன். படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள், நீங்கள் என்ன நாங்கள் என்ன எதிர்பார்க்கணுன்னு நீங்கள் சொல்லுங்களேன் சார். ஒரு டிரெக்டராக இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுமுகம் ஹீரோ. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் சார். அந்த காலம் மட்டும் காட்டு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்களுமே ஒரு பயங்கரமான யங்ஸ்டர் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட அந்த யங் பப்ளி லவ் சைடை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம் சார். நீங்க படத்துல வர்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, ஸோ இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், ஸோ இந்த மேடைக்கு நீங்களே அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். பால சார், I'm sure நீங்க பேஜஸ் அண்ட் பேஜஸ் இருக்கும் உங்களுக்கு சொல்றதுக்கு. First of all, எல்லாருக்கும் வணக்கம். And for all the media and the press that have come here, thank you. And the cast and the crew, ADs, Mantrana, Shokana, Jeevita, thank you all for coming here. Sorry if I'm forgetting anyone, I'm a little nervous. Na neethi veetla irukkumbodhu practice pannittu irundhen kannadi munadi enna solvennu, but inge vandhodne marandhuten. To be honest, people did ask, நீங்கள் இதை படம் பண்ணும்போது பாலா சார் டிரெக்ட் பண்ண போகிறாரு, அவர் ரீமேக் பண்ணதில் எப்படி இருக்கும்னுலாம் கேட்டாங்கன்னு. பட் ஐ டோல் தேம் அண்ட் ஐ டோல் மை ஃபாதர் ஆல்சோ, பாலமாமா இந்த படம் பண்ணலன்னா நான் வந்திருக்க மாட்டேன். நான் ஆக்சுவலாக அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தேன், அண்ட் தென் திஸ் கேம் த்ரூ அண்ட் ஐ சைட் அன்லெஸ் பாலமாமா டிரெக்ட்ஸ் மீ ஐம் நாட் கம்மிங். ஸோ பாலமாமா மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்தேன், வந்து படத்தில் நடித்தேன். அண்ட் எவ்ரிதிங் ஐவ் லேர்ன்ட் அபவுட் சினிமாஸ் ஃப்ரம் மை ஃபாதர் அண்ட் பாலமாமா, தீஸ் டூ பீப்புள். அண்ட் என்ன சொல்லலாம் லைக் சீரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இங்கேருந்து ப்ளீஸ் கோ அஹெட் ஓகே அண்ட் என்ன சொல்லலாம் சரி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே எப்படி இருந்தது ஓ யாரெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும் ஓகே பிரஸ் மீடியா இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ இண்டஸ்ட்ரியில் இருந்து வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ ஹூ எல்ஸ் பிரசாத் சார், சௌத்ரி சார், முகேஷ் சார், அனூப் சார், மேகா, ரைசா, தேங்க்யூ ஆல். சாரி ஃபார் காட். ஏ ரொம்ப தான் மிரட்டுறீங்க தம்பி, நீங்கள் அவ்வளோ நீங்கள் தைரியமாக பேசுங்க. நீங்கள் ஒரு வர்மா அது தெரிஞ்சுக்கோங்க, பாலா சார் ஹீரோ அந்த மாதிரி பேசுங்க. ஓகே, இல்லை வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நான் கேட்கவா. சரி, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருந்தது, ஷூட்டிங்க்கு முன் ஷூட்டிங்க்கு பின்? ஃபர்ஸ்ட் டே நான் பாலமாமா அதிகமாக நான் வீட்டில் தான் பார்த்துருக்கேன், என் வீட்லையும் அவர் வீட்லையும். ஸோ நான் ஷூட்டுக்கு போகும்போது எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், கேஷுவலாக இருக்கும்னு தான் யோசித்தேன். பட் ஃபர்ஸ்ட் 3 days எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பிகாஸ் ஐ வாஸ் நர்வஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. பட் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் பாலமாமாவும் நானும் ஒரு சிங்கில் வந்து, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது எனக்கு புரியும், நான் சொல்கிறது அவருக்கு புரியும், சில விஷயம் நம்ம சொல்ல தேவையில்லை, டு ஒன் அண்ட் இது வாட் வி ஜஸ்ட் ஹேவ் லைக் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ கெஸ். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் தேர் பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து அவருக்கு என்ன தெரியும். அண்ட் அப்பாவில் சேதுவில் அப்பாவுக்கு உயிர் கொடுத்தவர் பாலமாமா, இப்போ வர்மாவில் எனக்கு உயிர் கொடுக்குறாரு. அண்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். அண்ட் அண்ட் முகேஷ் சார், பிக் தேங்க்யூ டு முகேஷ் சார். வேஸ் முகேஷ் சார், முகேஷ் சார் சா திஸ் டப் ஸ்மாஷ். இந்த டப் ஸ்மாஷில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியல, நான் சும்மா வெட்டியாக இருந்தேன் வீட்டில், சும்மா ஒரு டப் ஸ்மாஷ் போட்டேன், அப்பா பார்த்தாரு. இந்த டப் ஸ்மாஷ் மூலயமா முகேஷ் சாருக்கு என்ன ஹீ ஃபவுண்ட் மீ. அண்ட் அவர் என்னை மீட் பண்ணதில்லை, என்கிட்ட பேசினதில்லை, நான் எப்படி நடிப்பேனோ அவருக்கு தெரியல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் என்னை கூப்பிட்டாரு. ஸோ நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கேயோ யாரோ எழுதி வச்சுருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம், யூ கான் எக்ஸ்பிளைன் இட். அண்ட் தட்ஸ் வாட் இட் இஸ், ஐ ஃபீல் வெரி தேங்க்ஃபுல் தட் ஹீ டிசைடட் டு சூஸ் மீ ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் சுகுமார் மாமா இஸ் த டிஓபி, ஹீ இஸ் நோன் மீ ஃபார் அ வெரி யங் ஏஜ், தேங்க்யூ டேட், ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ்.
And also, உங்களோட first ஒரு picture கூட அவர் எடுத்திருந்தார். ஆமாமா, என் சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஃபோட்டோஷூட் அவர் தான் ஃபோட்டோ எடுத்தார், என்னையும் எங்கள் அக்காவையும். ஸோ அந்த டைம்லேருந்தே எனக்கு அவர் தெரியும். ஸோ சுகுமார் மாமா, பால மாமா இவங்கெல்லாம் செட்டில் இருக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் அட் ஹோம். தேர் வாஸ் நத்திங் ஐ ஹட் டு பி ஸ்கேர்ட் ஆஃப். அண்ட் எவ்வளோ அழகாக காமிச்சிருக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சாங்க, எவ்வளோ அசிங்கமாக காமிச்சிருக்க முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக காமிச்சாங்க. விச் இஸ் அ குட் திங், விச் இஸ் வாட் ஐ ஃபீல் ப்ரவுட் தட் ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட், ஆல் தேங்க்ஸ் டு பால மாமா. ஆஃப்கோர்ஸ் I'm going to ask Bala sir one question on your behalf. Sir, பையன் எப்படி நடிச்சாருன்னு மட்டும் சொன்னீங்கன்னா, ஒரு தந்தை முன்னாடி சொன்னீங்கன்னா அப்படியே அவரும் ஒரு ஹாப்பி ஆயிடுவாரு, நாங்களும் கேட்டு ஒரு குஷி ஆயிரும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். ரொம்ப கஷ்டப்படலண்ணா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தல, அப்பா அளவு ஈஸியா பண்ணிட்டான். அப்பா அளவு கஷ்டப்படுத்தல, ஈஸியா பண்ணிட்டாரு அப்படி கூட சொல்லலாம். Thank you sir, thank you so much. So படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து எல்லாரும் அவங்களோட நன்றிகளை தெரிவிச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு த்ருவோட ப்ரொடியூசர் இங்க இருக்காரு சார். சோ இன்னைக்கு பையனுக்கு பர்த்டே, ஒரு தந்தையா நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ படம் யா டீசர், இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் as a dad, how happy and proud. ப்ரொடியூசர் ஆக்குனதுக்கு நன்றி. செகண்ட் டைம் ப்ரொடியூசர் சார், அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கோச். ஹாப்பி பர்த்டே த்ரூ. நான் முகேஷ் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பர்த்டே அன்னைக்கு இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் நடத்திருக்கீங்க. தேங்க்யூ பேசுகிறேன். தேங்க்யூ பாலா. அண்ட் கேன் வி ஹேவ் த செலிப்ரேஷன்ஸ் ஆன் ப்ளீஸ். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து த்ருவோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் இப்போ நடக்க போகுது. அண்ட் ஃபார் தட் யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.